நீ பூரண ரூபவதி. என் பிரியமே, நீ பூரண ரூபவதி. உன்னில் பழுதொன்றும் இல்லை. மணவாளன் தம்முடைய மணவாட்டியின் அழகை மறுபடியுமாக வர்ணிக்கிறார். என் பிரியமே, நீ பூரண ரூபவதி என்று சொல்லுகிறார். தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியில் உள்ள எல்லா காரியங்களையும் சிருஷ்டித்தார். ஒவ்வொன்றையும் சிருஷ்டித்து முடித்த பின்பு தேவன் அது நல்லது என்று கண்டார். தேவனுடைய சிருஷ்டிப்பில் பழுது ஒன்றும் இல்லை. கர்த்தருடைய மணவாட்டியின் இடத்திலும் பழுது ஒன்றும் இல்லை. அவள் பூரண ரூபவதியாய் இருக்கிறாள். மணவாட்டியின் எல்லா வம்சங்களும் பூரணமாய் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறது. ஒருவர் கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது அவருக்கு எல்லாம் புதிதாயிருக்கும். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. 2 கொரிந்தியர் 5:17. நம்முடைய முகமும் புதிதாயிருக்கும். நமக்கு புதிய நாமம் கொடுக்கப்படும். அது மாத்திரமல்ல, நாம் புதிய மனுஷராகவும் இருப்போம். நம்முடைய சுபாவமும் புதிதாயிருக்கும். சூலமித்தி தன்னோடு திரும்பி வருவதை அவருடைய நேசர் அங்கீகரிக்கிறார். சாலமோனிடத்திலிருந்து அவளை விடுதலை பண்ணுவதற்கும் அவளை தன்னுடைய தேசத்திற்கு திரும்ப அழைத்து செல்வதற்கும் தன்னால் முடிந்த எல்லா காரியங்களையும் செய்யப் போவதாக சூலமித்தியின் நேசர் வாக்கு பண்ணுகிறார்.